அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். கோவிலில் தீபாராதனை காட்டுவாங்க, நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பெருமானுடைய அந்த திருமேனி, அது கருமேனி, கல்லில் தான் செய்திருப்பார்கள். கல்லில் ஒரு பாறை இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி எடுத்தால் மீதி இருக்கிற அந்த பாறையினுடைய திரு உருவம் தெய்வத் திருவுருவமாக மாறி காட்சியளிக்கிறது. அப்படித்தானே கல்லிலே சிற்பத்தை உருவாக்குகிறார்கள். பாறையாக இருக்கிறது, அதில் ஏற்கனவே விநாயகரோ முருகனோ ஈசனோ உள்ளே இருக்கிறான். இந்த சிற்பி அதை செதுக்கி அந்த பாறை முருகனாக காட்சியளிப்பதற்கு தடையாக இருக்கிற கற்களை செதுக்கி எடுத்த பிறகு மீதி இருப்பது முருகப்பெருமானுடைய திருவுருவம். அதுதான் கல்லிலே வைத்ததனுடைய காரணம். நம்முடைய மனம் கல் மாதிரி இருக்கிறது. இதில் தேவையில்லாத சில்லுகளாக ஆசை, கோபம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் அனைத்தும் நிரம்பியிருக்கின்றன. இதையெல்லாம் செதுக்கி எடுத்துவிட்டால், நீக்கிவிட்டால் உள்ளுக்குள் இருக்கிற தெய்வீகம் வெளிப்படும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கல்லிலே அந்த சிற்பத்தை பெரியவர்கள் கருவறையிலே வைத்து நமக்கு காட்டுகிறார்கள். அது கருமேனியாக இருக்கும் அந்த திருமேனி. அதை தீபாராதனை எடுக்கிற பொழுது அது பிரகாசமாக இருக்கும். ஒரு ஆலயத்தில் சிவபெருமானுக்கு, சிவலிங்க மூர்த்தத்துக்கு தீபாராதனை காட்டுகிற பொழுது அதுவே பிரகாசமாக இருக்கிறது, அதுவே சுடராக ஒளிர்கிறது. அதை பார்த்துவிட்டு ஞானசம்பந்த பெருமான் இவர் வண்ணம் என்னே, இவர் வண்ணம் என்னே என்று வியந்தே ஒரு பதிகம் பாடுகிறார். நம்முடைய தமிழகத்திலே சென்னைக்கு அருகில் இருக்கிற செங்கல்பட்டு பக்கத்திலே திரு இடை சுரநாதர் என்றே பெருமானுக்கு பெயர். நடந்து நடந்து ஒவ்வொரு ஆலயமாக இந்த ஞான குழந்தை வந்து கொண்டிருக்கிறது அடியார் பெருமக்களோடு. ஓரிடத்தில் வருகிறது மதிய வேளை, பசி வேறு, களைத்து போயிருக்கிறது இந்த பிள்ளை. அப்பொழுது ஒரு இடையன் வருகிறார். இடையன் வந்து கையிலே கொஞ்சம் கட்டு சோறு இருக்கிறது, பொதி சோறு சாப்பிடுவீர்களா என்று கேட்கிறார். வந்த இடையன் யார்? நாம் தான் இந்த உலக வாழ்க்கையிலே பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிற உலகத்தில் நாம் தான் இடையில் வருகிறோம், இடையில் போகிறோம். ஆனால் இங்கே இறைவன் தான் இவர் வாழ்க்கையிலே இடையிலே வருகிறான், எனவே இடையனாக வருகின்றான். சாப்பிடுவீர்களா என்று கேட்கிறான். இவர் சாப்பிடுகிறார். பிறகு கையை முகத்தையெல்லாம் வந்து அலம்பிக் கொண்டு திரும்ப வந்து பார்த்தால் அந்த இடையனை காணவில்லை. இடையிலே வந்தான், இடையிலே போய்விட்டான். அவன் எங்கே காட்சியளித்தானோ இன்றைக்கு கூட அது காட்சிக்குளம் என்கிற பெயருடன் தான் அந்த இடம் குறிக்கப்படுகிறது, திரு இடைசுரம். ஆனால் அந்த இடத்திற்கு இன்றைக்கு திரு இடைசுரம் என்று சொன்னால் தெரியாது, திருவடிசூலம் என்று தான் சொல்லுவார்கள். அந்த இடத்திற்கே திருவடிசூலம் என்று தான் திருப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. கையிலே சூலம் ஏந்தியவன் தன் திருவடித்தோயே இந்த மண்ணிலே வந்து தன்னுடைய பிள்ளையாக இருக்கிற ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சியளித்திருக்கிறான் அல்லவா? அந்த திருவடி சூலம் இருக்கிறதே, சனத்குமாரர், சனந்தர், சனகாதி தேவர்களுக்கு எல்லாம் பெருமான் தரிசனம் தந்திருக்கிறான். சூலமேந்தியவனுடைய திருவடி நமக்கு தெரிந்தால் போதாதா என்ன? திருவடி சூலம் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றால் என்ன? சூலமேந்தியவனுடைய திருவடியில் நம்முடைய மனம் சேருகிற பொழுது பெருமான் நாம் பசித்திருக்கிற வேளையில் கூட அவனுடைய அருள் என்கின்ற சாதத்தை கொண்டு வந்து நிச்சயம் கொடுப்பான் சர்வேஸ்வரன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாட்சியாக ஞானசம்பந்த பெருமான் இருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.